மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், திஸ் இஸ் டேனியல் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இது போன்ற மருத்துவ படிப்புகளில் படிக்கும்போது அப்படிப்பட்ட மாணவர்கள் பெற்றோர்களுக்கு உதவி செய்வதற்காக நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நான் சேரலாமா, ஒருவேளை எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இடம் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது சார். நான் செல்ஃப் ஃபினான்சிங் சீட்டில் எனக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதா, நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருமோ, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் எனக்கு இருக்குது அப்படின்னு ஒருவேளை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்காக பதிவு செய்யப்படுகிற ஒரு காணொலி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய விஷயங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமான ஒரு வீடியோவாக இருக்கும். மெடிக்கல் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் 37, தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 22 கல்லூரிகள் மட்டும்தான் நமக்கு இருக்குது. இது தவிர டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ள இருக்குது. ஆனால் இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படி கிடையாது. இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 450 அதிகமான இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, நிறைய அட்டானமஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கல்லூரிகள் அப்படிங்கிறது இன்ஜினியரிங் இருக்குது. அப்போ லிமிட்டட் நம்பர் ஆஃப் காலேஜஸ், லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அப்ளை பண்ணுற எல்லா மாணவர்களுக்கும் இடம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அப்ளை பண்ணுற எல்லாத்துக்கும் இடம் கிடைக்காதுன்னா தென் அவங்கெல்லாம் என்ன பண்ணணும், அதெல்லாம் அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் இருக்கும். சார், நான் நீட் 2024 ரிப்பீட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு மாணவர் வந்து என்கிட்ட கேட்குறாருன்னா, நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னென்னா, தாராளமாக ரிப்பீட் பண்ணுங்கள், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் இந்த ஒரு வருஷம் வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நீட்டை பற்றி மட்டுமே நான் யோசிக்க போகிறேன், அதுக்கு மட்டும் மட்டுமே நான் ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறேன், நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா தென் தாராளமாக நீங்கள் ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிலாக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் செல்ஃப் ஃபினான்சிங் சீட்டு கிடைக்கல, நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தான் போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது, ஆனால் ஃபினான்ஷியலாக எங்களுடைய ஃபேமிலியில் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது, ஈவன் அவங்க அஃபோர்ட் பண்ண முடிஞ்சாலும் கூட எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, ரிப்பீட் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக ரிப்பீட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வருஷம் வாங்குகிற மார்க்கை விட அடுத்த வருஷம் நீங்கள் நல்ல மார்க் வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது, இது எப்போவுமே கேட் ஆன் த வால் தான், ஒரு பூனை அந்த பக்கமும் குதிக்கும் இந்த பக்கமும் குதிக்கும். நீங்கள் இந்த வருஷம் வாங்கின மார்க்கோட அதிகமாக மார்க்கும் வாங்கலாம், கம்மியாகவும் மார்க் வாங்கலாம், ரெண்டு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஃப்ளிப் காயினுக்கு இருக்கிற மாதிரி ஹெட் அண்ட் டெயில் மட்டும்தான். ஸோ ஒன்று ஜாஸ்தியாகும் இல்லை கம்மியாகும், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும். ஸோ அந்த நடக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க, நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுத போகிறீங்க, எக்ஸாம் டைமில் நம்மளுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்க போகுது, இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி உங்களுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது அமைப்பு. ஆனால் என்னுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கட்டாயம் இந்த வருஷம் வாங்கின மார்க்கை விட அடுத்த வருஷம் நீங்களால் அதிக மார்க் வாங்க முடியும்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த மாதிரியான நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தென் தாராளமாக நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். இப்போ ரிப்பீட் பண்ணலை சார், நான் ஆல்ரெடி 2 பண்ணிட்டேன், 3 பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் சீட்டு கிடைக்கிறது இல்லை, அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ண எல்லா மாணவர்களும் கட்டாயம் இதில் சீட்டும் எடுக்க போகிறதில்ல. உதாரணத்துக்கு தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி இப்படின்னு சொல்லி 3 கேட்டகரி இருக்குது. என்ஆர்ஐ கேட்டகரி இருக்குது, என்ஆர்ஐ லேப்ஸ்ட் சீட் வரும். ஸோ இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் இருக்கிறாங்க. இப்போ இந்த தெலுங்கு மைனாரிட்டியில் அப்ளைடு கேண்டிடேட்ஸை விட எலிஜிபிள் கேண்டிடேட்ஸினுடைய லிஸ்ட்டையும் அவைலபிள் சீட்ஸினுடைய லிஸ்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அந்த அவைலபிள் சீட்ஸை விட எலிஜிபிள் கேண்டிடேட்ஸினுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது. கிறிஸ்டின் மைனாரிட்டிலையும் அதே மாதிரி தான், 2 காலேஜ் தான், சிஎம்சி வெள்ளூரோட சேர்த்து 3 காலேஜ். சிஎம்சி வெள்ளூருக்கு மார்க் ஜாஸ்தி, அதை நம்ம விட்டுறலாம். பனிமலர் அண்ட் மாதா இந்த 2 மெடிக்கல் காலேஜுக்கு நம்பர் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அவைலபிள் சீட்ஸை விட ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அப்போ இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் செகண்ட் ரவுண்டில் எனக்கு இந்த மைனாரிட்டி காலேஜஸ்லேருந்து சீட்டு வரும்னு சொல்லி எதிர்பார்க்கறது ரொம்ப ரேரான ஒரு விஷயமாக இப்போதைக்கு சுச்சுவேஷனில் மாறிட்டு இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. ரெண்டாவது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபீஸ் ஜாஸ்தின்றதுனால எல்லா மாணவர்களும் பெற்றோர்களும் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அஃபோர்ட் பண்ண முடியாத காரணத்தினால அவங்க சேராமல் போவதற்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் வருகிற 6 நமக்கு வரப்போகுது. இந்த ரிசல்ட் வரும்போது நமக்கு இந்த கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எந்த மாதிரியான கட் ஆஃப் மார்க்ஸுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிடும். இதன் அடிப்படையில் செகண்ட் ரவுண்டில் எவ்வளோ வேகன்சி வருது அப்படிங்கிறத செகண்ட் ரவுண்ட் நடப்பதற்கு முன்பதாக நமக்கு வேகன்சி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அந்த வேகன்சியை பொறுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், செகண்ட் ரவுண்டில் இடம் கிடைக்குமா கிடைக்காதா அல்லது வேறு ஏதாவது ஆப்ஷன் எடுக்கலாமா அப்படிங்கிற முடிவெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா எடுத்துக்க முடியும். இந்த நேரத்தில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இன்கேஸ் எனக்கு இடம் கிடைக்கல சார், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டால், அடுத்த கட்டமாக நீங்கள் என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட் போன வருஷம் வரைக்கும் செகண்ட் ரவுண்டில் வந்துச்சு, இந்த வருஷம் செகண்ட் ரவுண்டில் வருமா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆஸ் பர் த ப்ராஸ்பெக்டஸ் 3rd சுற்று 2nd சுற்று நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட். வந்த உடனே நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இந்த என்ஆர்ஐ லேப்ஸில் நீங்கள் போகிறதா இருந்தால் ஃபீஸுங்கிறது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண டியூஷன் ஃபீஸ் 21,50,000 ரூபா டியூஷன் ஃபீஸ் மட்டும்.
இதோட சேர்த்து உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் ஃபீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் மற்ற ஃபீஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட் பண்ணுவாங்க. இப்படி ஆட் பண்ணி டோட்டலாக வரும்போது 25 லட்சம் 26 லட்சம் அப்படிங்கிற அளவுக்கு ஆவரேஜாக கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க எல்லா கல்லூரிகளும். இதில் என்ஆர்ஐ லேப்ஸ்டு வேண்டாம் சார், வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்காங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போகும்போது அங்கேயும் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 23 லட்சம் 24 25 26 27 28 வரைக்கும் கூட வாங்கக்கூடிய கல்லூரிகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து இப்போ அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் ஆல்ரெடியாக கோட்டாவில் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நிறைய மாணவர்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி இடம் கிடச்சிது. நம்மளுடைய சேனல் ஃபாலோவர்ஸ், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயே நிறைய பேருக்கு டீம்டு யூனிவர்சிட்டி கிடச்சி ராமச்சந்திராவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, எஸ்ஆர்எம்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க, சவிதாவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, நிறைய டீம்டு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லா கல்லூரிகளும் நேம் சொன்னால் வரிசையாக சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எல்லா காலேஜஸ்லையும் சேர்ந்துருக்கிறாங்க. இந்த கல்லூரிகளில் ஃபீஸ் அதிகமாக வாங்கக்கூடிய கல்லூரிகளும் இருக்குது, கம்மியாக வாங்கக்கூடிய கல்லூரிகளும் இருக்குது. இந்த கம்மியாக ஃபீஸ் வாங்கக்கூடிய கல்லூரிகளில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே மேக்ஸிமம் சீட்ஸ் அப்படிங்கிறது ஃபில்லாக இருக்கும். செகண்ட் ரவுண்டுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வேகன்சி அப்படிங்கிறது கம்மியாக தான் வரும். அதே மாதிரி தான் டாப் லெவலில் இருக்கக்கூடிய காலேஜஸ்லையுமே அந்த ஹை ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய கல்லூரிகளையும் என்ன ஆகிடும் அப்படின்னா சீட்ஸ் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் வேகன்சி கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ இப்படி சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டாம் சுற்றுக்கு அப்புறம் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எனக்கு இடம் கிடைக்கலனா நான் என்ஆர்ஐ லேப்ஸ்டுக்கு போகிறேன் அல்லது டீம்டு யூனிவர்சிட்டி போகிறேன். இந்த ரெண்டு ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ரிப்பீட் பண்ண தயாராக இருந்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணுங்கள். எனக்கு ரிப்பீட் பண்ண முடியாது சார், நான் இந்த வருஷம் கண்டிப்பாக எம்பிபிஎஸ் சேர்ந்தே ஆகணும், என்னுடைய பொண்ணுக்கு அல்லது என்னுடைய பையனுக்கு வயசாகிட்டே இருக்குது, இதுக்கு மேலே அவனை நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை, அவனை ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லி நான் விரும்பலைன்னு சொல்லி பார்க்குற பெற்றோர்கள் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலோ, அல்லது இதுக்கு மேலே என்னால் படிக்க முடியாது சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலோ, நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன்லையுமே ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டு வரைக்கும் போகும்போது ஒரு சில இடங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபீஸை குறைச்சி உங்ககிட்ட சீட்ஸ் இருக்குது, சீட் அன்ஃபில்டு சீட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்தவரை லாபம் அப்படிங்கிற மாதிரி சில கல்லூரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் கம்மி பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் கடைசி ரவுண்டு வரைக்கும் போய் ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி டஃப் ப்ராசஸ் இல்லைங்களா. அது வந்து உங்களுக்கு வரலாம் வராமலும் போகலாம், சீட் வந்தால் தான் உண்டு, அதில் காம்படிஷன் இருக்கும், நீங்கள் ஒரு ஃபீஸ் சொல்லியிருப்பீங்க, இன்னொருத்தர் அதை ஃபீஸ் அதிகமாக ஃபீஸ் கொடுக்குறேன்னு சொன்னால் அவருக்கு அந்த சீட் போயிடும். ஸோ கல்லூரிகள் எடுக்கிற முடிவுன்றதுனால இது மாறக்கூடிய முடிவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம எப்போவுமே அந்த ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டை பற்றி பெருசாக பேசுகிறதில்ல. இது நம்ம சேனலில் பார்த்துட்டு வர எல்லா மாணவர்களுக்கும் தெரியும். ஸ்ட்ரே வேகன்சி பற்றி நம்ம பெரிய அப்டேட்டே கொடுத்துருக்க மாட்டோம், கொடுத்துருந்தாலும் கண்ணை மூடி விளையாட்டு காட்டுற ஒரு ரவுண்டு அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லியிருக்கோமே தவிர அதை தவிர வேறு எதை பற்றியும் அதை பற்றி நம்ம பேசினது இல்லை, பேச மாட்டோம். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரே வேகன்சிக்கு முன்னாடியே முதல் சுற்றுலையே ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபீஸ் கம்மியாக கொடுத்து, கம்மியான ஃபீஸ் ஆக்சுவலாக வாங்குற ஃபீஸை விட 1 லட்சரூபா 2 லட்சரூபா கம்மியாக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபீஸ் கொடுக்குறோம், இந்த அந்த ஃபீஸுக்கு நாங்கள் அட்மிஷன் போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் ஒரு சில மாணவர்கள் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சேர்ந்துருக்கவும் செய்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டாம் சுற்றுலையும் ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபீஸை குறைக்கிறாங்க. 1 லட்சரூபா 2 லட்சரூபா 18 லட்சத்துலேருந்து 20 லட்சரூபாக்குள்ள இந்த ஃபீஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது இருக்குது. ஆக்சுவலாக ஃபீஸ் வந்து 23, 24, 22 அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. 1 லட்சரூபாயோ 2 லட்சரூபாயோ அந்தந்த கல்லூரிகள் அவங்களுடைய நம்பர் ஆஃப் சீட்ஸை பொறுத்து, அன்ஃபில்டு சீட்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக குறைக்கிறாங்க, கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக குறைக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்து என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் ரவுண்ட்லேயே எடுக்கிறாங்க. அப்போ இந்த கவுன்சிலிங் மூலமாக இரண்டாம் சுற்றுலையே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது அதை உபயோகப்படுத்திக்க வேண்டியது மாணவர்களுக்குரிய ஒரு தனிப்பட்ட ஒரு முடிவுக்கு உட்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அது எந்தெந்த கல்லூரிகளில் எவ்வளோ ஃபீஸ் குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கிறேன், அதில் உங்களுடைய தகவலெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். நம்மளுடைய ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, எந்த காலேஜஸில் என்ன மாதிரியான சீட்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அந்த கல்லூரிகளை நேரடியாக போய் பார்த்து அந்த காலேஜஸில் ஃபீஸ் எல்லாம் கரெக்டு தானா உண்மைதானா அப்படிங்கிறதெல்லாம் விசாரித்து நல்லா கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் பிடித்திருந்தால் நீங்கள் அந்த காலேஜஸில் அட்மிஷன் அப்படிங்கிறத போடலாம். இது உங்களுடைய ஒரு தனிப்பட்ட முடிவுக்கு உட்பட்டது. ஸோ மிஸ்பா கரியர் அகாடமியின் சார்பாக இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து சேரும்போது அதை மாணவர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குன்றதுனால நம்ம இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம். ஸோ இதில் விருப்பமுள்ள மாணவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கள், நம்ம ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இது தவிர இன்னும் நிறைய மாணவர்கள் சார் இந்த ஒரு வருஷம் எனக்கு போனால் கூட பரவாயில்ல, நான் இந்த ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ரிப்பீட் பண்ணுற மாணவர்களுக்கான ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம கொடுக்க போகிறோம், சில முக்கியமான ஸ்டெப்ஸை நம்ம எடுக்கிறோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுடைய கேள்விகளுக்குரிய பதில்களையும் நம்ம பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். நம்மளுடைய சேனலை பார்க்குற மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துல நல்ல மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.